வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீரிஷி அஸ்ரோடைய இன்றைய செய்தி, அதாவது இறை பக்தின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம். ஒன்று, ஒரு காட்டில் அடர்ந்த காடு, ரெண்டு புறாக்கள் கிளிகளில் அமர்ந்திருக்கிறது. அப்போது இந்த பெண் புறா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வேடன் வந்து தங்களை நோக்கி அம்பை எய்து கொண்டிருக்கிற, அந்த அம்பை தயார்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நிகழ்வை பார்த்து விட்டது. உடனே தனது ஜோடி புறா ஆண் புறாவிடம் கூறுகிறது, கீழே வேடன் நமக்கு குறி பார்த்து விட்டான், நாம் எங்காவது தப்பித்து செல்ல வேண்டும், வேறு வழி இல்லை, இல்லை என்றால் உயிர் போய்விடும், என்ன செய்யலாம், மேலே போயிடலாமா, மேலே உள்ள கிளையில் இலைக்கு நடுவில் மறைஞ்சிக்கலாமான்னு கூப்பிடும் பொழுது அப்போது இந்த ஆண் புறா சொல்லுது, கொஞ்சம் மேலே பார், மேலே ஒரு கழுகு ஒன்று வட்டமிட்டுருக்கு, நம்ம மேலே போனோம்னா கழுகுக்கு இரையாயிடும், கீழே இருந்தோம்னா வேடனுக்கு இறை, ஸோ நம்ம மேட்ரு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும் பொழுது பெண் புறா, இல்லை இல்லை முயற்சி பண்ணுவோம், கடவுள் நம்மளை கட்டாயம் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி இந்த பெண் புறா அந்த ஆண் புறாவை எடுத்துக்கிட்டு மேலே உள்ள அந்த இலைகளுக்கு இடையிலே ரொம்ப உள்ளே மறைஞ்சு போகுது. அப்போது இந்த வேடன் அப்படியே தள்ளி தள்ளி வரான், எங்கே புறா இருந்ததை காணுமென்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிட்டு வரும்பொழுது கீழே இருந்த பாம்பு புற்றில் காலை விட்டுடுறான் கவனிக்காமல். அப்போ இந்த பாம்பு புற்றில் இருக்கிற பாம்பு வேகமாக வந்து இந்த வேடனை தின்றுடுது, ஆன்னு அலறிட்டு இந்த அம்போடு அவன் விழுந்துடுறான். அந்த விழும்பு அந்த புறப்பட்ட அம்பு நேராக கழுகின் மீது பட்டு அந்த கழுகின் உயிரும் வேடனோடு சென்று விடுகிறது, புறாக்களிலும் காப்பாற்றப்படுகிறது. ஆகவே இதுதான் முடிவு அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம்னா கடவுள் வேற ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பார். அதனால் எந்த நேரத்துலேயும் உரைப்போடு இருக்கணும், அந்த நம்பிக்கை இழக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் அந்த ஒரு உரைப்போடவே இருக்கணும். அதனால் எப்பொழுதும் இறைவனை தியானத்தை இறைவனோடு ஐக்கியமாக இருப்போம். மற்றொரு சம்பவம் என்னென்னாக்கா, இது சின்ன கதை ஒன்று. ஒரு மூணு தையல் தொழிலாளர்கள் தையல் தொழிலை திறம்பட கற்றுக்கொண்டு நகரிலே மையப்பகுதியிலே ஒரு மூணு பேரும் ஆளுக்கு ஒரு கடை வச்சுருக்காங்க. அப்போ அந்த கடையில் முதல் நபர் என்ன பண்ணுறா, எழுதுகிறான், போட்டு எழுதுகிறான், இந்த உலகிலேயே மிகச்சிறந்த தையல்காரர் இங்கே இருக்கிறார், வந்து தைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முதல் நபர் வந்து ஒரு போர்டு போடுறார். இரண்டாவது நபர் மறுநாள் இதை பார்த்துட்டு அவர் போடுறார், இந்த பிரபஞ்சத்தின் மிகச்சிறந்த தையல்காரர் இருக்கிறார், இங்கே வந்து தைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது நாள் போடுறார் போடு. இந்த மூணாவது நபர் இந்த ரெண்டு போடையும் பார்த்துட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போகிறார், அவருக்கு போடு எழுதுறார், மூணாவது நாள் வைக்கிறார், இந்த தெருவிலே மிகச்சிறந்த தையல்காரர் இருக்கிறார், ஒரு முறை தைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி போடு வைக்கிறார். இப்போ யார் கூட்டம் சரி நினைக்கிறீங்க, கட்டாயம் இந்த மூணாவது நபருக்கு தான், ஏன்னா அந்த தெரு நம்மளை சுற்றி உள்ளவங்களை முதல்ல பார்க்கணும், பிரபஞ்சம் உலகங்கிறதெல்லாம் அது அடுத்த ஸ்டேஜ், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை புரிஞ்சிக்கிட்டால் தான் நம்ம உலகத்தை புரிஞ்சிக்கலாம். எடுத்த உடனே பிரபஞ்சம் உலகம்னு போனோம்னாக்கா நினைக்கிறது கஷ்டம். ஆகவே நம்ம பார்த்துக்கணும், நம்மளை சுற்றி உள்ளவங்களை பார்த்துக்கணும், நம்ம பக்கத்துக்கத்து வீடை பார்த்துக்கணும், நம்ம தெருவை பார்த்துக்கணும். இதில் வெற்றி பெற்றாதான் நாடு உலகம் பிரபஞ்சம் அப்படின்னு போகலாம். ஆக ஒரு நல்ல தலைவனாக வேணும்னா முதல்ல வீட்டுக்கு நல்ல தலைவனாக இருக்கணும், அடுத்த தெருவுக்கு பக்கத்தக்கத்து வீட்டுக்கு நல்ல மனிதனாக இருக்கணும், அப்போ தான் அந்த நாட்டுக்கு தலைவனாக முடியும். ஆகவே என்பவர்களே, முதல்ல நம்ம வீட்டுக்கு நம்ம நல்லதை செய்வோம், அடுத்து சுற்றி உள்ளவங்களுக்கு முடிந்தவரை நல்லது பண்ணுவோம், அப்போ தான் நம்ம அந்த உலகத்தை நாம் காப்பாற்ற முடியும். எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டெல்லாம் எதுவும் பண்ணிட முடியாது, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும். ஆகவே என்பவர்களே, வாழ்க்கையில் நாம் மற்றவரை அனுசரித்து செல்லும் பொழுது தான் நமது உயர்வு சிறப்பாக ஏற்படுகிறது. நன்றி நண்பர்களே, நாளை மற்றொரு செயலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.